திருக்குமார் அதாவது திணிக்கிறதுக்கான முயற்சி ஃபஸ்ட்டு வந்து அது ஆங்கிலத்தை குறைவாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத ஆரம்பிப்பாங்க அப்புறம் முழுவ தாய்மொழி தானேம்பாங்க ஆனால் தாய்மொழிக்கான ஸ்பேஸை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆனால் இந்தியை முழுவதுமாக கொண்டு வருவார்கள் அதுதான் நடக்கும் அதற்கான சில உதாரணங்களை அவங்க ரெண்டு பேரும் இங்கே முன்வைக்கிறாங்க உங்களுடைய பார்வை என்ன தான் இப்பயே முன்கூட்டியே தடுக்கிறோன்றாங்க தூங்குறவங்கள எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது யாரை சொல்கிறீங்க நீங்கள் யாரை வேணாலும் புரிஞ்சுங்க இப்போ புரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஏன்னா இவங்க நூறு வருஷமாக ஆயிரத்தி பத்தொன்பதாம் நூற்றாண்டு தொகுக்கத்தில் இந்த கான்செப்டை எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு ராஜாஜி கொண்டு வந்தார் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அது பெரிய போராட்டம் நடந்து அப்புறம் வெள்ளக்காரன் ஆட்சி கலைஞ்சதுனால வெள்ளக்காரன் வந்து அதை க அது வேண்டான்னு சொன்னான் அதுக்கு பிறகு அறுபத்தஞ்சில் பெரிய போராட்டம் நடந்து ஒரு எழுபது பேர் செத்துட்டாங்க அதில் ரெண்டு பேர் போலீஸ்காரங்க கூட உண்டு இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்புறம் அது பெரிய அதில் அதன் அடிப்படையில் தான் ஆட்சிக்கு வந்தாங்க அந்த இப்போ அந்த ஆட்சி வந்து இன்றைக்கும் அந்த கான்செப்டையே ப்ளே பண்ணணுங்கிறது இவங்களுடைய நோக்கம் ரெண்டாவது திணிக்கிறது திணிக்கிறதுங்கிற சொல்கிற வார்த்தையை இரநூறு சதவீதம் தப்பு திணிக்கிறதுங்கிறதே கிடையாது இன்றைக்கி சிபிஎஸ்சி ஸ்கூலில் என்ன இருக்கோ அதைத்தான் நெஸ் நேஷ்னல் லெவலில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இந்த சிபிஎஸ்சியில் இன்றைக்கி பாங்க யார் எல்லாருக்கும் இந்தி தெரியும் இந்த இருக்குது செகண்ட் பாடமாக இருக்குது

மத்திய அரசு செய்திருக்கிற நடவடிக்கையை ஒரு ஒரு மனசாட்சியின் அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் எல்லாம் நல்லது நடக்கணுங்கிற ஆங்கிளில் இவங்க பார்த்தாங்கன்னா ஒரு மொழியை திணிக்கிறாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்புறம் இன்னொரு மொழி அழிஞ்சு போயிடும்னு சொல்ல மாட்டாங்க தாய்மொழி அழிஞ்சு போயிரும் சொல்றது தப்பு ரெண்டுமே கிடையாது ஒரு மொழியை சொல்லாம அரசியல் நமக்குள்ள கருத்தியல் முரண்கள் இருக்கலாம் நம்மளுடைய தாய்மொழி மீதான நமக்கான ஒரு பற்று இருக்கும்ல தாய்மொழியில எந்த மொழிக்காரங்களோ அது யாரா வேணா இருக்க யாருக்கும் இல்ல பாதுகாத நினைக்கிறத தப்பா சரியா தப்புன்னு யார் சொன்னா அவங்க மொழி அந்த மொழியை எல்லா துறைக்கும் கொண்டு வரணும்னு சொல்லிருக்காங்க மத்திய அரசு இப்ப இன்னைக்கு இருக்குற இப்ப குடுத்திருக்கிற பரிந்துரையில அதானே இருக்கு

தமிழ் இப்ப இந்த இப்போ இருக்கிற பரிந்துரைப்படி நம்ம கேட்டு நடந்தால் இந்தியாவுக்குள்ளே நடக்கணும் இது அதை நான் ரெண்டாவது சொல்றேன் அதை நம்ம விஷயத்த சொன்னா தானே ரெண்டாவது இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லா மாநிலத்திலும் இருக்கிற தமிழர்கள் தமிழை அவங்க ஊர்ல அந்தந்த இடத்துல கூட தமிழை இப்போ

ஆங்கிலத்தை விட்டா சிறந்த மொழி இல்லை ரிப்பன்னைக்கு தேதியில ஆஸ் டேட் வந்து டெக்னாலஜி எல்லாமே வெள்ளக்காரன் கண்டுபிடிச்சது அவன் கொண்டு வந்த டைம் இருங்க இருங்க அதனாலதான் அது லிங்க்ல எங்க வச்சா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம்

மத்திய அரசு வந்து யாருக்கும் ஒருத்தர் வாயில பாலையும் வயிற்றுல கள்ளிப்பாலையும் ஊத்துறாங்க எல்லாம் சொல்லிருக்காரு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதை பாக்குற பார்வை தப்பு அரசியலுக்காக இத பயன்படுத்துறாங்க கேட்டு நடந்தா பயன்படுத்தின வார்த்தை நான் திரும்ப திரும்ப ஏன் அந்த வார்த்தைய சொல்றேன்னா மக்கள் ஜனநாயகத்துல நீங்க கேட்டு நடந்தா இங்க அரசியலமைப்பு சட்டத்தின் தான் நாம எல்லாருமே இருக்கோம் கேட்டு நடந்தா கேட்டு நடந்தான்னு ஒரு வார்த்தையை நான் திரும்ப திரும்ப இங்க உச்சரிக்கிறதுக்கான காரணம் முதலமைச்சர் எங்களை மூன்றாம் பட்ச குடிமகனாக நடத்துறாருன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார்ல அது எதுக்காக சொல்றாரு ஆமா ஆமா அதைத்தான் நான் சொல்லுறது நான் சொல்றேன் அரசியல் சட்டத்தை தாண்டி ஒரு பேப்பர் வீட்டை கூட தூக்கி வைக்க முடியாது இது சட்டம் சட்டம் படிச்சா எல்லாத்துக்கும் தெரியும் மக்கள் எல்லாரும் அதனுடைய அதன் தான் நடக்கணும் ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி ஒன் எவ்வளவு அழகா சொல்லுறதுன்னு பாருங்க இந்தி மொழியை பரப்புவதற்கும் பல்வகையான பண்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடிய மொழியாக அதனை வளர்ச்சியுறை செய்வதற்கும் இந்துஸ்தானிலிருந்தும் மற்றும் எட்டாவது அட்டண அட்டவணை உள்ள மற்ற இந்தி மொழிகளிலிருந்தும் அதன் மூல வடிவம் நடைமுறை மற்றும் விளக்கம் ஆகியவற்றை மாற்றாமல் அதனை செறிவும் செம்மையும் அடைய செய்வதற்கும் அதன் சொல்வளத்திற்காக சமஸ்கிருதத்திலிருந்தும் ப பிற மற்ற மொழிகளிலிருந்தும் தேவைப்படும் மற்றும் விரும்பத்தக்க கொள்கைகள் சொற்களை கையாண்டும் ஆவணம் செய்வது மத்திய அரசின் கடமையாக இருக்க வேண்டும்னு சொல்கிறது

எப்பவும் வருது காலமுயர்த்து ஒரு வருஷம் கழிச்சு இந்தியாக்கு ஒரு மீறானுங்கிறது நான் எல்லா மாநிலத்தோட கருத்து கேட்டி புரத புரத கொண்டு வந்திருக்காங்க இந்த அரசாங்கம் எங்க கேட்டா எங்களை கேட்கல யாரை யாரை கருத்து இப்ப சொல்லுங்க சார் இப்ப சொல்லுங்க அதுதான் அது இல்ல ஒரு நிமிஷம் எல்லாரும் ஒரே ஒரு இல்ல மக்களுக்கு நம்ம வந்து அதை தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு எல்லார்க்கிட்டயும் கருத்து கேட்டு கொண்டு வந்திருக்காங்க நீங்க சொன்னீங்க கருத்து கேட்டாங்களா கேட்டா இப்ப சொல்லுங்கங்கறீங்க இப்ப எப்படி சொல்றது அதுதான்